பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது பார்மலர் அழாத. உன்னோட வேதனை எனக்கு புரியுது. அவங்க சொல்றாங்கன்றதுக்காகலாம் பார்வதி கண்ணவங்களும் ஆயிட மாட்டாங்க. சந்தோஷோட அம்மாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும். அவங்களுக்கு பார்வதியே பிடிக்கல. அவங்கள சந்தோஷ் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரி கிடைக்கிற சான்ஸ்ல யூஸ் பண்ணிக்கதான் பாப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பார்வதியை தப்பா பேசிட்டாங்கன்னு நீ கவலைப்படுறதுல நியாயமே இல்லை. பார்வதி பத்தி நமக்கு தெரியும், நம்மளை பத்தி சந்தோஷ்க்கு நல்லாவே தெரியும். இப்படி ஒரு விஷயம் மட்டும் பார்வதிக்கு நடந்ததுன்னு சந்தோஷ்க்கு தெரிஞ்சா அவங்க அம்மான் கூட பார்க்க மாட்டாரு. அந்த அளவுக்கு பார்வதி மேல அவர் அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. நான் சொல்றத நம்பு. எல்லாத்துக்கும் மேல இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே வத்தப்பைய அந்த வாசுதான். அவனை அங்கே அடிச்சு காலி பண்ணிருப்பேன். பிரச்சனை பெருசாயி அங்க நடந்தது வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் சும்மா விட்டுட்டேன். எனக்கு இருந்த கோபத்துக்கு அவனை நான் ஏதாவது பண்ணிருப்பேன். என்ன ஜென்மனே தெரியல. இவங்களெல்லாம் நம்பி பார்வதி இப்படி முட்டாள்தனமா ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. அவங்கள சொல்லி தப்பில்ல, விதி அவங்களை அப்படி பண்ணி வச்சிருக்கு. நீ எதுவும் கவலைப்படாத மலர், இதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம். கூடி சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். அர்ஜுன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுசீலா அத்தைய நம்பி பார்வதி அக்காவ அங்க தனியா விட்டுட்டு என்னால சத்தியமா நிம்மதியா இருக்க முடியாது. கட்டரும்பாங்க இருந்த வரைக்கும் கூட பரவாயில்ல, இப்ப அவனும் அங்க இல்ல. திட்டம் போட்டு சுசீலா அத்தை அவனை வீட்ல இருந்து பார்வதி அக்கா மூலமாவே அனுப்பிட்டாங்க. அவ அங்க இருக்கும் போதே பார்வதி அக்காவையும் அவ வயத்துல வளர்ற குழந்தையையும் கொல்றதுக்கு திட்டம் போட்டவங்க அவங்க. இப்போ அங்க என் அக்காவுக்கு ஆதரவா இருக்கிறவங்கன்னு யாருமே இல்ல. அங்க அவளுக்கு பாதுகாப்பும் இல்ல அர்ஜுன். எப்ப அவளுக்கு என்ன ஆபத்து வரும்னு ரொம்ப பயமா இருக்கு. மலர், அப்படிலாம் யோசிக்காத. சந்தோஷோட அப்பா அங்கதான் இருக்காரு, சந்தோஷோட தங்கச்சி அங்கதான் இருக்காங்க. அவங்க இருக்கும்போது கண்டிப்பா அந்த மாதிரில எதுவும் நடக்க விட மாட்டாங்க. இல்ல அர்ஜுன், அவங்களுக்கு சுசீலா அத்தையோட உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரியாது. என் அக்காவையே தான் நல்லவங்கன்னு நம்ப வச்சவங்களுக்கு அவங்கெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இப்பவே ஒரு பொய் பழிய சுமத்தி என் அக்காவை அங்கிருந்து துரத்த நினைச்சவங்க அவங்க. இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அர்ஜுன். என் அக்காவுக்கு எதுவும் ஆக விடக்கூடாது அர்ஜுன். அவ சந்தோஷ் மாமா கூட சந்தோஷமா வாழணும்னு தான் நான் இவ்வளவும் கஷ்டப்பட்டேன். ஆனா அவ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. எப்படியாவது சந்தோஷ் மாமாவை நம்ம வெளியே கொண்டு வந்தே ஆகணும். அவர் வெளியே வர்றது மட்டும்தான் இப்ப பார்வதி அக்காக்கு பாதுகாப்பா இருக்கும். சுசீலா அத்தை பண்ற சதிகளையும் சூழ்ச்சிகளையும் நம்ம முறியடிக்கணும். அது சந்தோஷ் மாமா வெளியே வந்தா மட்டும்தான் முடியும். பிளீஸ் அர்ஜுன், அவர் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துர் அர்ஜுன். ஏய் மலர், இன்ன நீ என்கிட்ட போய் இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் இதை கண்டிப்பா பண்ணதான் போறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் அக்காவும் சந்தோஷம் என் குடும்பம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். நீ இந்த பிரச்சனை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு இருக்காத, சரியா? நான் பாத்துக்கிறேன். நீங்க பாரு, கூடிய சீக்கிரம் சந்தோஷ வெளியே கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே சந்தோஷம் பார்வதியும் ஒன்னா சந்தோஷமா வாழ்றத நாம பார்க்க தான் போறோம். நீ கவலைப்படாத. என்னமா பார்வதி, பேக் எல்லாம் எடுத்துட்டு எங்கே கிளம்பிட்ட? பார்வதி, உன்னதாமா கேக்குறேன், எங்கம்மா போற? நான் வீட்டை விட்டு போறேன் மாமா. என்னால இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாது. என்னமா சொல்ற?
அய்யோ, இவ வீட்டை விட்டு போயிட்டானா? நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடுமே. பார்வதி, நடந்த பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா நான் சொல்றத கேளுமா, நடந்த விஷயத்த மறந்துருமா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதம்மா. என்ன தடுக்காதீங்க மாமா, யார் என்ன சொன்னாலும் நான் இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதா இல்ல. ஏய் சுசிலா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாம் உன்னாலதான். பிரச்சனை நடக்கும் போதே அவசரப்பட்டு வார்த்தையை விடாத விடாதன்னு சொன்னேன். பார்வதிய சந்தேகப்படாதன்னு படிச்சு படிச்சு சொன்னேன்னு கேட்டியா? இப்ப பாரு, பார்வதி உன்னால வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றான். அம்மாடி பார்வதி, தயவு செஞ்சு இங்க போயிடாதம்மா. நான் செஞ்சது பெரிய தப்புதாமா, என்ன மன்னிச்சிருமா? அந்த படுபாவி பேச்ச கேட்டு நான் உன்னை சந்தேகப்பட்டு பேசிட்டேன். நான் அப்படி பண்ணது பெரிய தப்பு மட்டும் இல்ல, பாவம் கூடதாமா. இங்க பாரு பார்வதி, உனக்குதான் என்ன பத்தி தெரியும்ல. கோபத்துல அவசரப்பட்டு பேசிட்டு என்ன மன்னிச்சிருமா? என்ன தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க சொல்றது கேக்கிறதுக்கு நான் ஒண்ணு உங்க மருமக கிடையாது. பார்வதி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா. எது கேக்கணும்? நீங்க சொல்றத எது கேக்கணும்? நான் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. நான் சொன்னேனே, நீங்க நான் சொல்றத கேட்டீங்களா? என்ன பார்த்து சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டீங்கல்ல, எப்படி எப்படி அத்த? என்ன பார்த்து இப்படி கேள்வி கேட்க மனசு வந்தது? நான் யாருமே வேண்டான்னு உங்களை மட்டுமே நம்பி வந்தேன். ஆனா நீங்க என்ன நம்பலல்ல? அப்ப இத்தனை நாளா வார்த்தைக்கு வார்த்தை என்ன உங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தைக்கு தான் சொல்லிருக்கீங்க. ஐயோ, உங்க மனசுல என்ன பத்தி தப்பாதான் நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க இல்ல? அப்படி எல்லாம் இல்லம்மா. இத பாரு, ஏதோ கோவத்துல தப்பா புரிஞ்சுகிட்ட. என்ன கோவத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? கோவம் வந்தா எப்படி வேணா பேசுவீங்களா? அவ யாரு உங்களுக்கு? அவன் சொன்னான்னு என்ன நீங்க சந்தேகப்படுவீங்களா? உங்க மருமகனா, ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இது ஏன் புருஷ வீடு? எனக்கு இங்க உரிமையும் பாதுகாப்பும் இருக்குன்னு நினைச்சு நான் இங்க வந்தேன். ஆனா ஏன் புருஷ இல்லாத இந்த வீட்ல எனக்கு கிடைச்சது தப்பான பொண்ணுங்கிற பேர் மட்டும்தான். நீங்க ரொம்ப நல்லவங்க, பெத்த பொண்ணு மாதிரி என்ன பாத்துக்குவீங்கன்னு இவ்வளவு நாள உங்களை நம்ப ஏமாந்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு உங்க உண்மையான சுயரபம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் நான் உங்க கூட இருந்தேன்னா இன்னும் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசி என்ன காயப்படுத்துவீங்கன்னு தெரியாத. நடந்தது என்னன்னு தெரியாம எப்ப என் நடத்தைய சந்தேகப்பட்டீங்களோ, இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல என்னால நிம்மதியா வாழ முடியாது.